வணக்க நண்பர்களே, ஆளுவேரா என்று அழைக்கப்படும் சோற்றுக்கற்றாழை பற்றி காண்போம். இந்த சோற்றுக்கற்றாழை எல்லார் வீட்டிலும் வளர்க்க வேண்டிய ஒரு பொக்கிஷமான மூலிகை. ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் உள்ளன. இதன் பயன்கள் என்று பார்க்கும்போது, முகத்தில் ஏற்படுற கரும்புலிகளுக்கு, முக சுருக்கத்திற்கு இதன் ஜெல்லை வந்து எடுத்து தடவி அரை மணி நேரம் கழித்து முகத்தை கழுவும்போது முகப்பொலிவை தருகிறது. நாளடைவில் முக சுருக்கங்கள் கரும்புலிகள்லாம் மறைக்க செய்கிறது. முகத்தில் உள்ள இறந்த செல்களை அகற்றி புதிய செல்களை புத்துயிர் பெற செய்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு படர் தாமரை வரும். படர் தாமரைக்கு கண்ட கண்ட சிரமம் வாங்கி தடவுறதை விட இயற்கையாக கிடைத்த இந்த கற்றாழை ஜெல்ல படர் தாமரை மேலே தடவிட்டு வந்தாலே போதும் படர் தாமரை விரட்டடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆளுவேராங்கிற இந்த சோற்று கற்றாழைகிட்ட உண்டு. உடல் சூடு அதிகமாக உள்ளவங்க இந்த கற்றாழை ஜெல்லை சுத்தமாக அலசி அதை மோரில் கலந்து குடிக்கும்போது உடல் சூடு குறைவதை காணலாம். உடல் வனப்பையும் அழகையும் உருவாக்கக்கூடியது. இந்த சோற்றுக்கற்றாழையோட ஜெல்லை சுத்தம் செய்து குழம்பு வச்சு சாப்பிட்றவங்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது. தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்க உதவுகிறது. ஆண்மைத்தன்மை அதிகரிக்கவும் இந்த சோற்றுக்கற்றாழை பயன்படுகிறது. கிராமப்புறங்களில் இன்னும் சோற்றுக்கற்றாழை வந்து குழம்பு வச்சு வாரத்துக்கு ஒரு முறையாவது பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோற்றுக்கற்றாழையுடைய ஜெல்லை வந்து காலில் வெறும் வயத்தில் நீராரத்துடன் வந்து குடிக்கும்போது சிறுநீரில் ரத்தம் போவது குணமாகும். சிறுநீர் தாரையில் எரிச்சலை வந்து குணப்படுத்துகிறது. இந்த சோற்றுக்கற்றாழையுடைய பயன்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். பல மருத்துவம் கொண்ட இந்த சோற்றுக்கற்றாழையை பயன்படுத்தி நலம் பெறுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மூலிகை வீடியோவில் சந்திப்போம். நன்றி. உங்கள் இயற்கை பிரியன்.